அந்த அன்பே வாழ் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நம்ம என்ன மாதவன் தள்ளி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு சீன். எனக்கு ஆக்சுவலா ஸ்விம்மிங் தெரியாது, தண்ணிக்குள்ள எல்லாம் போகவும் எனக்கு பயம், க்ளோஸ்ட்ரோஃபோபிக், அந்த க்ளோஸ்டான இடத்துல எல்லாம் போறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபோபியா மாதிரி. அன்னைக்கு நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன் சார், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, பயமா இருக்கு குதிக்கிறதுக்குன்னு. ஸோ ஹைட்டில் இருக்கும் இல்லை, என்னோட ஹைட்டா இருக்கும் தண்ணி. அவர் வந்து நம்ம எல்லாருமே இருக்காங்க, உனக்கு ஏதாச்சும் ஆக கண்டிப்பாக விட மாட்டாங்க நம்ம டீம், தைரியமா குதிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதை எடுத்தே ஆகணும், டியூப்பும் போட முடியாது, கையில் நம்ம கேமரா ஹால்ட் பண்ணணும், டியூப்பை நம்ம விட்டா அவங்களுக்கு இது பிடிக்கலாம் தெரியாது. சரி ஓகே கடவுளே காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டேன் நான். எப்படா இந்த சீன் முடி, எல்லா ஆங்கிளும் கேமரா இருந்தது, டாப்ல இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கு, என் கையில் இருக்கு. ஸோ அதனால சொதப்பவும் முடியாது, கண்ணு முடிட்டு அப்படி ப்ரே பண்ணிட்டே இருந்தேன், எப்படா இந்த ஷாட் முடியும் அப்படின்ட்டு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சதுன்னா நம்ம அன்பேவாலா அந்த சீன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்கேன். எத்தனை டேக் போச்சு அந்த ஷாட்? ஒரே ஒரு டேக் தான். ஒரே டேக், எனக்கு ஒரு டேக் கூட அதிகமா வாங்குறது பிடிக்காது. எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்து ஒரே டேக்ல பண்ணிடணும், அதுக்கு மேல பண்ணா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரே டேக்ல எல்லாமே வாங்கி புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரே டேக்ல பண்ணிடுவேன். லாங்குவேஜ் பேரியர் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதுவும் ஆரம்பத்தில் தான். இப்ப எல்லாம் ஒரு டேக் தான். நான் சொல்லல, புலிவா இருக்கும் இவங்க மூக்கு, இவங்க பண்றதெல்லாம் சிங்கிள் டேக்ன்ட்டு. இந்த ப்ரப்போசல், லவ் ப்ரப்போசல் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும், இல்லை நீங்கள் யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த இல்லை வாங்கின ப்ரப்போசல்? நான் யாரையும் ப்ரப்போஸ் பண்ணலை. ஒன்று கூட நான் ப்ரப்போஸ் பண்ணலை யாரும். மை காட். சரி, உங்களுக்கு வந்த வித்தியாசமான ப்ரப்போசல்? வித்தியாசமான ப்ரப்போசல்னா ஏன்னா வித்தியாசமான ப்ரப்போசல், இன்ஸ்டாகிராமில் டெய்லி நம்ம வில்லியூ மேரிமி வில்லியூ மேரிமின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன், நம்மளை தெரியாது, நம்மளை பார்க்கவே இல்லை, நம்ம பிஹேவியர் என்னென்னு தெரியாது, பேக்ரவுண்ட் என்னென்னு தெரியாது, என்ன நம்பிக்கையில் வந்து வில்லியூ மேரிமின்னு கேட்குறாங்க அப்படின்னு யோசிப்பேன். இட்ஸ் ஓகே. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ரெண்டு நாள் யாருடைய லைஃப்யாச்சும் நான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது யாருடைய லைஃபாக இருக்கும்? பிரியங்கா சோப்ரா. ஆ, ஏன், என்ன ரீசன்? எனக்கு அவங்களோட லைஃப் அவங்க பார்க்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட கெரியர் க்ரோத் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பர்சனல் லைஃப் வந்து அவங்க எப்படி வச்சுருக்காங்க பப்ளிக் முன்னாடி எப்படி வச்சுருக்காங்க, அப்புறம் அவங்க பண்ணுற நிறைய சோஷியல் சேரிட்டிஸ் அதாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி அவங்க நிறைய ஃபெமினிசத்தை பற்றியெல்லாம் நிறைய பேசுவாங்க, நிறைய இடத்துல போய் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு இவெண்ட் கிடச்சி அங்கே போய் நல்லா பேசணும், வாவ் லேடிஸுக்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசணும், அவங்கள நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கணும், அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் சொல்லி சொல்லி கொடுக்கணும், நமக்கு இந்தெந்த ரைட்ஸ் இருக்குது, நமக்கு இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வா திறந்து பேசுங்க, இதுதான் உங்களோட ரைட்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். பத்தியா நம்ம டெல்னாக்குள்ளேயும் என்னமோ ஒன்று இருந்துருக்கு, பல விஷயங்கள் இருக்குது. ஃபைன், இப்போ அடுத்து எல்லா மீம் கிரியேட்டர்ஸ்க்குமே ஒரு தேவையான ஒரு கண்டென்ட்டு, சன் டிவியில் இருக்க சீரியல்ஸில் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ வீராட்டை தவிர யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுன்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு ஃபேவரட் ஹீரோவா, என்ன சொல்றது அப்படி, விராட்டை சொல்லவே கூடாது. விராட் தவிர யார் ஃபேவரட் ஹீரோ, என்ன ரீசன்? விராட்டை தவிர எனக்கு லுக் வைஸ்ல வந்து எனக்கு ராகுல், சன் டிவியில வந்து ஆமா நாங்க சங்கமம் பண்ணியிருக்க ஒன்னா, ஸோ அப்படி மீட் பண்ணியிருக்க, அப்புறம் ஷோஸ்ல எல்லாம் மீட் பண்றது தானே, ஸோ ராகுல் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மற்றபடி எனக்கு ஆக்டிங் கரியர்ல வந்து பெரிய இடத்துக்கு போகணும், இல்ல நான் இன்னும் பாப்புலர் ஆகணும், எனக்கு நிறைய இது வரணும் அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. எனக்கு எல்எல்பி பண்ணணும், லாயர் ஆகணும் அந்த ஆசை இருக்குன்றது தவிர, இது எனக்கு டெய்லி பேச்செக் என்னோட அது அந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன்றது தவிர மற்றபடி ஐம் நாட் திங்கிங் அபவுட் எனி ஆஃப் தோஸ். ஆனால் வந்து ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், டெல்னா வந்து லாயர் ஆகிட்டு போராடுவோம் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் எங்கேயோ பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சோஷியல் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இல்லையா மக்கள்? ஆமாம், எஸ். அதாவது இது நியூ இயர், கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆகிடுவீங்க லாயர். இந்த இடத்துல டெல்னா உங்கள்ட்டே கேட்குறேன், டெல்னாவுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அது என்னது, டெல்னாவுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா என்னது? நான் ஈஸிலி அப்செட் ஆகிடுவேன். பீப்புள் கேன் அப்செட் மீ, அது அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை வந்து யாராலையும் வந்து நம்ம மூடு வந்து மற்றவங்க கையில் இருக்கக்கூடாது, பட் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. என்னோட ப்ளஸ் பாயிண்ட் கேட்டேன், ப்ளஸ் பாயிண்ட் ஐம் வெரி லவ்விங், நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு எனக்கு, யாரும் சொல்லலைன்னா நான் நானே சொல்லிப்பேன். நான் வெரி லவ்விங் பர்சன், அண்ட் எனி ஒன் கேன் ட்ரஸ்ட் மீ, வெரி ட்ரஸ்ட்வர்த்தி, அண்ட் ஐம் வெரி லாயல்.
என் கூட யார் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னதான் இருக்கட்டும் ஐ வில் பி வெரி லாயல் டு தெம். ஒரு பீப்புளை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, அது ஒரு குட் டேர்ம்ஸில் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணுறது ஒரு ஐ கேன் ஈஸிலி மெயின்டைன் ரிலேஷன்ஷிப்ஸ். நான் யாரையும் விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது, எல்லாருமே கூட வச்சுப்பாங்க அண்ட் பீப்புள் ஃபீல் சேஃப் வித் மீ. So I'm a good friend. ஃப்ரெண்டே வந்து இவ்வளோ குட்டாக இருக்கும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய எந்த ஃப்ரெண்ட்ஸையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய பெரிய ஒரு ப்ளஸ். அதை தான் வந்து கேட்குறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ லாயலாக இவ்வளோ லவ்வபுளாக இருக்கும்போது அப்போ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப். என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எனக்கு எப்போவுமே மேட்ரு கிடையாது, அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு எந்த கலர் எல்லாம் இப்படி இருக்கணும். ஒரு சில பேர் சொல்லும்போது எனக்கு அப்படி சிறப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிடையாது. கலர் வச்சுட்டு என்ன பண்ண போறேன், ஹைட் வச்சுட்டு என்ன பண்ண போறேன், அது ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு பத்து நாள் வச்சுக்கோயே அந்த இதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வாழணும் அவங்க கூட. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஃபார் மீ பேசிக்காக வேண்ட விஷயம் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கணும், அப்புறம் எங்கிட்ட லாயலாக இருக்கணும், அப்புறம் என்னோட ஃபேமிலியும் அவனோட ஃபேமிலி மாதிரி அவன் பார்த்துக்கணும். ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் உளுந்துட்டேன், அது எதா இருந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்துல இருந்து எனக்கு பிடிச்சி எனக்கு இப்போ உழுவானே ஒரு ஸ்கீன் உழுவான் ஓடி வர. அதுக்கு முன்னாடி லாயல்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்க இருப்போங்க லாயலா இருப்போம் உங்க ஃபேமிலியை பார்த்து. நம்ம பேசிக் நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன், லாயலா இருக்கணும். நான் லாயலா இருப்பா எப்படின்னா எல்லாருக்குமே லாயலா இருப்பான். ஆமா, எங்கிட்ட மட்டும் லாயலா இருந்தா போதும்.